எனக்கு வந்து அவங்களுக்கு பர்சனலாகலாம் ஒன்றும் ஒப்பீனியன் கிடையாது அந்த ஈஷா ஃபவுண்டேஷன் மேலே. ஐ மீன் ஐ எம் நாட் டாக்கிங் அகெயின்ஸ்ட் ஈஷா ஃபவுண்டேஷன். ஒப்பீனியன் கிடையாதுன்னு சொல்கிறேன் நான். ஒப்பீனியன் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த சேவ் சாயிலெல்லாம் பற்றி பேசுகிறது இவங்களுக்கு என்ன இது இருக்குது? வெள்ளையங்கிரி மலையவே அழைச்சிட்டு அங்கே போய் இஷா ஃபவுண்டேஷன் போட்டவங்க தானே இவங்க. இன்றைக்கி இதெல்லாம் யார் ஒரு ஏக்கர் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு வச்சுருக்காங்களோ அவங்க தான் கண்டிப்பாக கோடீஸ்வரனாக இருக்க போகிறாங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி சர்வைவல் ஆகிறத பற்றி யோசிக்காமல் நீங்கள் விவசாயம் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூ ஆர் கோயிங் டு பி ரிச் பீப்புள் இன் தி ஃபியூச்சர். வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு நம்ம லோக்கல் கைட். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம்பெயினில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. சேவ் சாயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் ரன் பை ஈஷா யோகா ஃபவுண்டேஷன். ஸோ ஈஷா ஃபவுண்டேஷன் அவங்க மூலமாக நடத்தப்பட்ட ஒரு கேம்பெயினில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன், ஐ எம் நாட் த ஃபாலோயர் ஆஃப் சத்குரு, ஐ எம் நாட் த ஃபாலோயர் ஆஃப் எனி ஒன். ஆக்சுவலி நம்ம ஏரியாவுக்கு வந்திருந்தாங்க சின்ன குழந்தைங்களாம் வந்து இந்த சில பாட்டு இதெல்லாம் நிகழ்ச்சிகள்லாம் நடத்துகிறாங்கிற மாதிரி தெரிஞ்சது. ஸோ அதனால் ஐ ஷோ சம் இன்ட்ரெஸ்ட் டு பார்ட்டிசிபேட் இன் இட். அப்போது ரொம்ப அழகாக டான்ஸ்லாம் ஆடிருந்தாங்க, நல்லா பாட்டு பண்ணாங்க, ரொம்ப அழகாக பாடினாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹைலி ஆர்கனைஸ்டு ஒரு டீம் அது. நம்மளுடைய பாரம்பரிய சில போர் பயிற்சியை அப்படிலாம் செஞ்சு காமிச்சாங்க. ரொம்ப மெய்சி இழுத்து போயிட்டேன் பார்த்துட்டு, ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு குழந்தை பேசி, ஒரு 10-12 வயசுக்கு இருக்கும் அந்த குழந்தைக்கு, உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக நாங்கள்லாம் வந்திருக்கோம்னு நினச்சிங்களா? அதெல்லாம் கிடையாது, எங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது, நம்மளுடைய மண்ணை காப்பாற்றணும், அதுக்கு தான் வந்திருக்கோம், அதுக்கு தான் எங்கள் லீடர் வந்து பாடுபடுறாரு, அதுக்கு வந்து நம்ம எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவோம். நம்ம முக்கியமாக இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரேலி ஃபார் ரிவர்ஸ்னு ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சில டியூரேஷனுக்கு முன்னாடி. ஸோ அது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி இதுக்கும் வந்து அவர் போராடுறாரு, இதுக்கு வந்து நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. ரொம்ப நல்லா பேசிச்சு அந்த பிள்ளை, ஐ வாஸ் ரியலி டச்ட் பை தட். ஸோ அப்போ வந்து அவங்க எல்லாத்துக்கிட்டையும் ரெக்வஸ்ட் பண்ணாங்க, ஒரு ஹேஷ்டேக் போட்டு ஒரு சேவ் சாயில் அப்படின்னு சொல்லி பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்சது அதை ஒரு இது கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். ஸோ அப்போ கவர்மெண்ட் வில் செட்டல்லி லிசன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு வந்து அவங்களுக்கு பர்சனலாகலாம் ஒன்றும் ஒப்பீனியன் கிடையாது அந்த ஈஷா ஃபவுண்டேஷன் மேலே. ஐ மீன் ஐ எம் நாட் டாக்கிங் அகெயின்ஸ்ட் ஈஷா ஃபவுண்டேஷன். ஒப்பீனியன் கிடையாதுன்னு சொல்கிறேன் நான். ஒப்பீனியன் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா நிறைய டிபேட்ஸ் எனக்கு காதில் விழுந்துட்டு, இந்த இது நடந்துகிட்ருக்கும்போதே நண்பர் ஒருத்தர் பேசுகிறார், இந்த சேவ் சாயிலெல்லாம் பற்றி பேசுகிறது இவங்களுக்கு என்ன இது இருக்குது? வெள்ளையங்கிரி மலையவே அழைச்சிட்டு அங்கே போய் இஷா ஃபவுண்டேஷன் போட்டவங்க தானே இவங்க அப்படிலாம் சொல்லி பேசிகிட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரி ஹேட்டர்ஸும் இருப்பாங்க, ஃபாலோவர்ஸும் இருப்பாங்க. நம்ம வந்து இந்த விஷயத்தில் நம்ம வந்து எந்த சைடும் கிடையாது. அதனால் இதை பற்றி நான் கமெண்ட் பண்ண விரும்பலை. பட் இப்போ அவங்க கையில் எடுத்துகிட்ருக்க விஷயங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நெசசரி படி. கையில் எடுத்துகிட்ருக்க விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம் அது. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க சொன்ன சில விஷயங்களை மட்டும் நான் ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். நம்மளுடைய மண் வளம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஜென்ரேஷனும் டீக்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய மண் வளத்தை பார்த்தோம் அப்படின்னா 5% ஃபர்டிலிட்டி இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 0.5 இல்லை 0.6% தான் ஃபர்டிலிட்டி ரேட் இருக்குது. கரிமச்சத்து ரொம்ப கம்மியாயிருச்சு. இதே சுச்சுவேஷனில் போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஒரு அட் சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம் இட் வில் பிகம் 0% அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் ரியலி எ த்ரெட். எனக்கு அதை பற்றி கண்டிப்பாக எனக்கெல்லாம் அந்த அவேர்னஸ் இல்லை. ஸோ இதை அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு அவேர்னஸ் வந்துச்சு. தென் ஒய் கான்ட் பி ஷேர் இட். அவங்க கேட்டுக்கிட்ட மாதிரி நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு சில பேருக்கு அது அவேர்னஸாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் ஒரு சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அதையும் சொல்லிட்டாங்க, அவங்க தான் சொன்னாங்க. ஒரு ஆரஞ்சு வந்து 1900 ஸ்டார்டிங்கில் ஒரு ஆரஞ்சு சாப்பிட்டா அதுலேருந்து என்ன சத்து கிடைக்குமோ இப்போ அதுக்கு ஈக்குவலான நீங்கள் 8 இல்லை 9 ஆரஞ்சு சாப்பிடணுமா? நான் சொல்கிறது புரியுதா? ஸோ நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஃபுட் ஐட்டம்ஸில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷனல் வேல்யூஸ் எல்லாம் அப்படியே ரெடியூஸ் ஆகிடுச்சு. முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்லை. காரணம் என்ன அப்படின்னா மண் வளம் இல்லை. ஸோ மண் வளத்தை நம்ம பெருமளவில் வந்து சேதப்படுத்திட்டோம். ஸோ இப்படியே வந்து ஊட்டச்சத்து இல்லாத சாப்பாடாக நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா நம்மளுடைய உடல்நலமும் குறைந்து விடும். அது வந்து கண்டிப்பாக அதில் எந்த ஒரு குவெஸ்டினும் இல்லை. இது வந்து நம்ம வந்து நம்மளுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது, இது வந்து உலகளாவிய பிரச்சனை. ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்ரிகல்ச்சரை கோட்டை விட்டுட்டோம். அக்ரிகல்ச்சரல் வந்து என்றைக்கு வந்து அக்ரிகல்ச்சருக்கு வந்து ஒரு சரியான விலை கிடைக்கல, விவசாயிகளுக்கு ஒரு நல்ல விலை கிடைக்கலையோ அன்றைக்கி அவங்க மனசு விட்டுறாங்க, அக்ரிகல்ச்சரை விட்டுறாங்க. நிறைய நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறோம்,
நேற்று கூட ஒரு பையன் காதில் சொன்னது விழுந்தது. ஏன்னா ஒரு பிளான்டேஷன் நேற்று ஒரு காலேஜில் ஒரு விஷயம் நடந்தது. அப்போ ஒரு பையன் சொல்கிறான், எங்கள் அப்பா அம்மாலாம் இதில் சேத்துல கால் வைக்கக்கூடாது தானே படிக்க வச்சாங்க அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஆனால் நீங்கள் வந்து திருப்பி இறக்கி விட்டீங்களே அப்படின்னா. எந்த அளவுக்கு அவங்க அந்த மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு பாருங்கள். என்னுடைய கணிப்பு இன்றைக்கெல்லாம் யார் ஒரு ஏக்கர் இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து வச்சுருக்காங்களோ அவங்க தான் கண்டிப்பாக கோடீஸ்வரனாக இருக்க போகிறாங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி சர்வைவல் ஆகிறத பற்றி யோசிக்காமல் நீங்கள் விவசாயம் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூ ஆர் கோயிங் டு பி எ ரிச் பீப்புள் இன் த ஃபியூச்சர். அது போட்டோம். சரி ஓகே, இப்படி அக்ரிகல்ச்சர் லேண்ட்லாம் கம்மியாயிருச்சு அப்படின்னா ஃபுட் ப்ரொடக்ஷன் கம்மியாயிரும். பாப்புலேஷன் ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகுது, ஃபுட் ப்ரொடக்ஷன் கம்மியாகுது. அப்போ டிமாண்ட் ஃபார் ஃபுட் வில் டிராஸ்டிக்லி இன்க்ரீஸ். ஸோ அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு வழிவகுத்துரும். ஒன்று, பேசிக் அம்யூனிட்டிஸான ஃபுட்டோடைய ரேட்டு இன்க்ரீஸ் ஆகும். நம்ம இப்போல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கிட்டத்தட்ட நம்ம ஊரில் சாப்பாடு ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கோம், அரிசியெல்லாம் ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கோம். அப்படிலாம் வந்து ஃப்யூச்சரில் கொடுக்க முடியாத ஒரு சினாரியோ வரும். அப்புறம் என்னாகும், எவங்கிட்ட ஒருத்தன்ட்ட நல்ல ஃபோர்ஸாக இருக்கான், நல்ல வெல்த்தியாக இருக்கான் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், எங்கே ஃபுட்டு இருக்கோ அவங்ககிட்ட போய் பிடுங்கிறதுக்கு பார்ப்பான். ஸோ சண்டை வரும், பசி பட்னி பஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோசமான ஒரு சினாரியோக்கு போயிடும். அதெல்லாம் திருப்பி நம்ம அந்த சிச்சுவேஷனெல்லாம் கடந்து வரணும் அப்படின்னா ஒன்று அப்படி வருவோம், இல்லைன்னா எல்லாம் அழிஞ்சு போயிடும். அதுதான் நடக்கும். ஸோ அதனால் அந்த சாயில், சேவ் சாயில் அப்படிங்கிறது ஒரு நல்ல கரெக்டான நேரத்தில் இதை எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்காக சத்குரு கூட வந்து ஒரு 30,000 கிலோமீட்டர் போகிறத சொன்னாங்க. இப்போ அது இதையும் நம்ம வந்து ஓட்டுறதுனா ஓட்டலாம். இதில் போகிறாரு ஐயா, பிஎம்டபிள்யூ பைக்கில் போகிறாரு, ஜெல்ல 65 வயசில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு மனுஷன். பட் எனிஹவ் ஹீ இஸ் டூயிங் ஃபார் நோபல் காஸ், அதனால் we have to show some support. ஸோ அப்படிங்கிறத என்னுடைய ஒரு இது. நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நீருக்கு வந்து ஆதாரங்கிறது பார்த்திங்கன்னா மண்ணும் ஒரு கா இது. ஏன்னா மண் ஃபெர்டிலிட்டி இல்லை அப்படின்னா அந்த நீரை தேக்கியே வைக்காது. நீர் மண்ணுக்குன்னு சொல்லிட்டு நிறைய குணாதிசயங்கள் இருக்குது. மண் வந்து பார்த்திங்கன்னா நீரை தேக்கி வைக்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி, அதே மாதிரி தண்ணியில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் ஃபில்டர் பண்ணி உள்ளே சேமித்து வைக்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி, டாக்ஸஸ் ஃபில்டர், நேச்சுரல் ஃபில்டர். அதே மாதிரி மண் அரிப்பை தடுக்கக்கூடிய அந்த சக்தி எல்லாமே மண்ணுக்கு எல்லாமே இருக்குது, டிஃபால்ட்டாக இருக்குது. நம்ம இந்த ஃபெர்டிலிட்டி எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா இந்த இது எல்லாமே போயிடும். அப்புறம் ஒரு காலத்தில் என்ன ஆகும்னா பாலைவன மண்ணாக மாறிடும். பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒன்றுத்துக்கே உதமாத ஒரு மண்ணாக மாறிடும். ஸோ அந்த மண் வளத்தை காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. லெட் அஸ் ஆல் யுனைட் டுகெதர் ஃபார் எ நோபல் கேம்பெயின். ஸோ சேவ் சாயில், சேவ் லைஃப். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை எல்லாம் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நம்ம லோக்கல் கைடுக்காக சதீஷ்குமார். நன்றி, வணக்கம்.